அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமான மெயினான விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபிளாகவும் இருக்கும். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர எல்லா அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நிப்டி 50 9,740 மேல பாசிட்டிவிட்டி இருக்கு பொசிஷன் வைஸ். அண்ட் இன்ட்ராடேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்தது. அண்ட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல, அதாவது குளோபல் மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், எஃப்என்டோ எக்ஸ்பைரி இருக்கு. அண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட் சாதகமா முடிவடைந்திருக்கு. பட் எஸ்டிஎக்ஸ் 39 புள்ளிகள் டவுன்லயும், நாஸ்டாக் 1% மேல சரிவுலையும் இருக்கு. யூஎஸ் சைனா ட்ரேட் டென்ஷன் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இதோட இம்பாக்டும் மார்க்கெட்ல வந்து எஃப்என்டோ எக்ஸ்பைரியோட இம்பாக்டும் முக்கியமா கவனிக்க வேண்டியதாக இருக்கு. நிறைய வாலட்டைல் இருக்கும், தயவு செஞ்சு ஹெவி எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து பாருங்க. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ட்ரேடிங் எண்டில் வந்து ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகணும்னு எதிர்பார்க்கறது. இது மூலியமா நமக்கு தெரியுது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கு, எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி நெகட்டிவாக இருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து ஓரளவு பாசிட்டிவ் கெயின் கொடுக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அபவ் 3,335 குறைஞ்சது 3,340 தாண்டும் போது பை பண்றத பத்தி கன்சிடர் பண்ணுங்க, ஓகேங்களா. மற்றபடி என்னென்ன விஷயங்கள் முடிவடைந்த மார்க்கெட்ல கவனிக்கணுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சிஸ் பேங்க் 15% மேல கெயின் கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், மிஸ் பண்ணாதவங்க பாருங்க. அண்ட் ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல பவர் கிரிட், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் லிவர், எஸ்பிஐ லைஃப், சீமன்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், HCL Tech, HDFC, Nestle India, Tata Consumer பகுதிகள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. லாங் பில்டப்ல நிஃப்டி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பால்கிரிஷ் இண்டஸ்ட்ரீஸ், மதர்ஸ் அண்ட் சுமி, பிரிட்டானியா, GMR இன்ஃப்ரா, கனரா பேங்க், MFSL, நிஃப்டி IT, ஃபெடரல் பேங்க் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. லாங் அன்வைண்டிங்ல டோரன் பவர், பயோகான், கேடிலா ஹெல்த் கேர், HDFC லைஃப், எக்ஸிட் இண்டஸ்ட்ரீஸ், SRF, மெக்டோவல், அமுஜம் சிமெண்ட், டைட்டன், மாருதி பகுதிகள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஷார்ட் பில்டப்ல டோரன் ஃபார்மா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஏஷியன் பெயிண்ட், ராம்கோ சிமெண்ட், எஸ்பிஐ லைஃப், பவர் கிரிட், பாரத் பாப், IGL, ஸ்ரீ சிமெண்ட், சீமன்ஸ், வெரிஸ் லெபார்ட்ரிஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஷார்ட். ஷார்ட் கவரிங்ல எஸ் பேங்க், ரிலையன்ஸ், டோரன் ஃபார்மா, டாடா கெமிக்கல், மைண்ட்ரீ, உஜ்ஜீவன், ஹிண்டால்கோ, சன் டிவி, லுபின் அண்ட் BHEL ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கிய பங்கு. ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஸ்டாக் ஸ்டாக்ஸ் லெவல் பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த இன்ஃபர்மேஷன், எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க், சேல், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பாரத் பெட்ரோலியம், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து MACD கிராஸ் ஓவர்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த பங்குகளை கவனிங்க, குறிப்பா சன் டிவி நெட்ஒர்க் போன்ற பங்குகள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு, ஓகேங்களா. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், கோரமண்டலம் இன்டர்நேஷனல் அண்ட் இந்தியா கிரிட், இந்த இரண்டு பங்குகளுமே வந்து 52-week ஹையை பிரேக் பண்ண ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பங்குகளை கவனிங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது வந்து சப்போர்ட் வந்து 9,101, செகண்ட் சப்போர்ட் 8,877, முதல் ரெசிஸ்டன்ஸ் 9,431, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 9,547. ரிசல்ட் ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது லுபின், ஃபெட் பேங்க், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, சீட், அக்ரோடெக் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் எல்டி ஃபுட்ஸ், IIFL ஃபினான்ஸ் அண்ட் முத்தூட் கேபிட்டல், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்டீல்ஸ் பங்குகள் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அண்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பங்குகள், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் பிளேயரான இந்தோஸ்டோர் கேபிட்டல் வந்து 1,725 மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி கேபிட்டல் ஃப்ரம் ப்ரூக் ஃபீல்ட் ஆல்டர்னேட்டிவ் அசட் மேனேஜர். ஸோ இந்த பங்கை பற்றின ஒரு சில தகவல்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு, அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ கிராஸ் ஓவர் கிடைச்சிருக்கிறதுனால இது 278-20 ஸ்டாப் பண்ணுச்சு, கட் பண்ணுச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த லெவலில் பாருங்கள். அதை தொடர்ந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அப்டேட்ஸ் வேதாந்தா. ஸோ இந்தியாவோட ரேட்டிங் வந்து இந்தியா ரேட்டிங் வேதாந்தாவை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, AA- ன்னு. ஸோ இது வந்து வேதாந்தாவுக்கு அகெயின் ஒரு
வீக்கான நியூஸ் தான். ஸோ ஆல்ரெடி நான் வேதாந்தாவை பற்றி வீடியோ போட்டிருந்தேன், பெருசாக அக்யூமுலேட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா, வேண்டாம் அவ்வளோதான், டீலிஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தோம். லெட் மீ சி. அண்ட் அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அப்டேட்ஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க வந்து லாங் டேர்ம் பாரோயிங் வந்து 200 கோடி பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இது நல்ல நியூஸ் தான். அடுத்தது வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் 146 கோடி லாஸ்னு அறிவிச்சிருக்காங்க. 202 கோடி லாபத்துலேருந்து 146 கோடி நஷ்டம். அண்ட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 1915 கோடியிலேருந்து 1832 கோடியாக செஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ஸ்டாக் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ட்ரெண்ட் டெக்னிக்கலாக பாருங்க. ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து 109.50 இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு. அண்ட் அடுத்தது சன்ஃபார்மா. சன்ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா சேல்ஸ் வந்து 8% அதிகமாயிருக்கு, 2375 கோடி. யூஎஸ் வந்து சேல்ஸ் வந்து 15%, 375 மில்லியன் டாலர். இமர்ஜிங் மார்க்கெட் சேல் வந்து 8%, 187 மில்லியன் இயர். ஸோ சன்ஃபார்மாவோட ரிசல்ட்டை ப்ரீவியஸ் வீடியோவே பார்த்துட்டோம், மிஸ் பண்ணவங்க அவசியமாக பாருங்கள். ஸோ சன்ஃபார்மா ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருந்தேன், மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவசியமாக பாருங்கள், உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும். அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 395.8 கோடி, அதாவது 400 கோடி, பட் சிஎன்பிசி டிவி8 போல்ல வந்ததை விட கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி ரெவென்யூ 8184 கோடி, எப்படிட்டா வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, எதிர்பார்த்ததை விட மார்ஜினும் குறைஞ்சிருக்கு, மற்றபடி ஓகே தான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிபேட் பண்ணதை விட ஸோ சன்ஃபார்மாவோட இன்ட்ராடே லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சன்ஃபார்மசூட்டிக்கல்ஸ் ட்ரெண்ட் வந்து வீக்காக இருக்கு, 464.50 இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் பாசிட்டிவிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஸ்டாக் வந்து இன்னைக்கு எஃப்எண்ட் உள்ள பேனான ஸ்டாக் போடு ஃபோன் ஐடியா. அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு 334 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஏ பார்த்தீங்கன்னா 2408 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவராலாக ரைட்டர்ஸ் ஆப்ஷன் ரைட்டர்ஸோட டிரான்சாக்ஷனை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் குளோபல் மார்க்கெட் நியூஸஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை நெகட்டிவாக கொண்டு போகுன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே.